Hi friends, welcome to my Sadhurbhujan channel. இன்னைக்கு நான் பார்க்க போகிறது இந்த சம்மருக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச குல்ஃபி, அதுவும் சப்போட்டா குல்ஃபி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். இப்போ இந்த சப்போட்டா நம்ம குல்ஃபி பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை, இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் லைனாக சொல்லிகிட்டே வரேன். இன்றைக்கி வந்து ஒரு நாலு பழம் வந்து நல்லா பழமாக இருக்கிற மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு நாலு சப்போட்டா பழம் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. தாராளமாக வந்து அஞ்சுலேருந்து ஆறு பேர் வந்து நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். இந்த வெயில் காலத்துக்கு ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான இனிப்பு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். சர்க்கரை பவுடர் தான் வந்து நான் பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் டேரெக்டாக வந்து சர்க்கரையே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு நட்ஸ் வந்து சேர்த்துருக்கோசரம் பாதாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் முந்திரி பிஸ்தா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இதில் காய்ச்சின பால் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டம்ளர் அளவுக்கு பால் வந்து நடுத்து வச்சுருக்கேன். ஒரு டம்ளர் பால்னால் ஒரு கிளாஸ் வந்து ஃபுல்லாக பால் வந்து நடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த நாலு பழத்துக்கு அந்த ஒரு கிளாஸ் ஃபுல்லாக பால் வந்து நம்ம எடுத்துக்கிட்டாலே போதும். அதாவது ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு பால் வந்து சின்ன டம்ளர் அளவில் வரும். அடுத்து நான் அந்த ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தா கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு தண்ணி விட்டு இந்த மாதிரி கலக்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பாலை வந்து மறுபடியும் நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா சுண்ட காய்ச்சி எடுத்துக்கிட்டா தான் இந்த குல்ஃபிக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இது நல்லா காஞ்சி வந்துடட்டும். எகெயின் நான் சொல்கிறேன், நாலு பழத்துக்கு ஒரு கிளாஸ் பால் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதும். அந்த அளவே வந்து கரெக்டாக இருக்கும். தண்ணியெலாம் எதுவும் மிக்ஸ் பண்ணாமல் ஓரளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி பால் வந்து எடுத்து இந்த மாதிரி காய்ச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து குல்ஃபிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நபர் எக்ஸ்ட்ரா இருந்தால் நீங்கள் பாலும் பழமும் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், பால் நல்லா காஞ்சி வந்துருச்சு, நல்லா எடை கட்டி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வரணும். ஸோ இந்த மாதிரி நம்ம சுண்டை காய்ச்சும் போது அதோடய குல்ஃபியோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த இனிப்பை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சுகர் பவுட்ரு வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு ஆறு ஸ்பூன் ஏழு ஸ்பூன் அளவுக்கு சுகர் பவுடர் வந்து நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் பவுடர் இல்லைனா நீங்கள் தாராளமாக வந்து சர்க்கரை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இனிப்பு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாலில் தண்ணி ஊற்றாமல் நல்லா இந்த மாதிரி கெட்டியாக இருக்கிற பாலை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். தண்ணி ஊற்றி நம்ம பால் எடுத்துக்கிட்டோன்னா கொஞ்சம் டேஸ்ட் வந்து கரெக்டாக வந்து வராது. இப்போ நான் எடுத்து வச்சுருந்தேன் அந்த கார்ன்ஃப்ளவர் தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் தண்ணி வந்து நம்ம விட்டோன்னா நல்ல ஒரு கெட்டி கொடுக்கும், ஐஸ்கிரீமுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து பழத்தோட தோல்லாம் உரிச்சு எடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாலுக்கு தேவையான சர்க்கரையும் கார்ன்ஃப்ளவர் தண்ணியும் வந்து நம்ம கலந்து விட்டுட்டாச்சு. கார்ன்ஃப்ளவர் தண்ணி நீங்கள் போட்டோடனே நல்ல ஒரு கெட்டி கொடுத்துரும். ஸோ அந்த கெட்டி கொடுத்ததோடு நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணோன்னா நல்லா சுண்டை காஞ்சி வந்துடும். ஸோ இந்த பால் வந்து எவ்வளோ நேரம் கொதிக்கணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் வந்து கொதிச்சாலே போதும், கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கு இடையில் நான் வந்து பழம்லாம் உரித்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க, பால் நல்லா ரெடியாகியாச்சு. நல்லா எடை கட்டி வந்திருக்கு பாருங்கள், நல்லா ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஸோ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சே வந்து இந்த பாலை நல்லா காய்ச்சிட்டு வந்துக்கலாம். ரொம்ப ஹையில் வச்சு நீங்கள் காய்ச்சிட வேண்டாம். நட்ஸ் எல்லாம் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாதாம் பிஸ்தா இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, பால் வந்து நல்லா காஞ்சி ரெடி ஆயாச்சு. இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டதும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருந்த பழத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நாலு பழம் வந்து தோல் சீவி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சப்போட்டாலேயே வந்து இனிப்பு வந்து கண்டிப்பாக இருக்கும், அதனால் சர்க்கரை வந்து நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த காய்ச்சின பாலை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். எடுத்தோடனே ஃபுல்லாக போட்டு நீங்கள் வந்து அரைச்சிட வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக பால் விட்டு நல்லா பேஸ்ட்டு பார்த்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. பால் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா காயெல்லாம் வந்து நல்லா அரைஞ்சி வந்துடும். ஸோ மீதி இருக்கிற பாலையும் நம்ம கலந்து நல்லா அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். அவ்வளோதாங்க, இப்போ நம்ம சூப்பராக நல்லா திக்காக வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ இந்த மாதிரி பழத்துக்கு இருக்கிற மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி அரைச்சிட வேண்டாம். இப்போ என்கிட்ட குல்ஃபி மோல்டு வந்து எதுவும் இல்லை. உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் தாராளமாக அதுவே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ஒரு சின்ன சின்ன டீ டம்ளர் தான் வந்து எடுத்திருக்கேன். சின்ன கப்பு வந்து 3 எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம அரைச்சதை ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நாம் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், முந்திரி இருந்தால் இல்லை பிஸ்தா அந்த மாதிரி பாதாம் இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக வந்து அதை ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் வெறும் வந்து பாதாம் மட்டும்தான் எடுத்திருக்கேன். நம்ம வந்து மேல் பகுதிக்கு வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அடிபாகத்தில் நீங்கள் வந்து பாதாமோ முந்திரியோ இல்லை வந்து பிஸ்தாவோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்த சப்போட்டா அந்த ஐஸ்கிரீமை வந்து நம்ம வந்து இதில் ஃபில் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இப்போ நான் அரைச்சதில் வந்து ஒரு 3 டம்ளர் அப்புறம் ஒரு 3 கப் அளவுக்கு எனக்கு வந்து குல்ஃபி ஐஸ்கிரீம் வந்து வந்திருக்கு.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் டம்ளரோட அடிபாகத்தில் நான் வந்து நட்ஸ் ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ அதே மாதிரி நீங்கள் மேல் பாகத்துலேயும் வந்து நீங்கள் நட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பார்க்கவே வந்து ரொம்ப சூப்பராகவும் இருக்கும், எல்லாருமே வந்து ரொம்ப விரும்பி எடுத்துப்பாங்க. பழம்லாம் வந்து டைரெக்டாக சாப்பிடாதவங்க இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் பண்ணி கொடுங்க. சப்போட்டா பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வந்து அவங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதில் வந்து நான் ஐஸ்கிரீம் ஸ்டிக் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சின்ன சின்ன தட்டு போட்டு ஒரு குறைஞ்சது 7 மணி நேரம் 8 மணி நேரம் வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மோல்டு இல்லாதவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் டம்ளரில் வைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி தட்டு மூடி வச்சுட்டு நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து கூலிங் வந்து ஏற ஏற அந்த தண்ணிலாம் வந்து மேலே விழுந்து அதோடய டேஸ்ட் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி வரும். அதனால் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து ஐஸ்கிரீம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கூலிங்காக ஆகிடுச்சு, இப்போ நாம் இதை வெளியில் எடுத்துக்கலாம். வெளியில் எடுத்து நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரீசர்லேருந்து வெளியில் எடுத்தாலே கொஞ்சம் வந்து அது இலக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிரும். நம்ம லைட்டாக அந்த கார்னரில் வந்து நீங்கள் கத்தி வச்சு கொஞ்சம் நெம்பி விட்டாலே போதும், லைட்டாக அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி விடுங்க, அழகாக வந்து குல்ஃபி ஐஸ்கிரீம் வந்து வெளில வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணி பாருங்கள், இதோடய டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வெயில் காலத்தில் நம்ம அந்த மாதிரி சாப்பிட்டா ரொம்பவே நம்ம உடம்புக்கும் நல்லது, நல்லா கூலிங்காகவும் இருக்கும். அவ்வளோதாங்க, இப்போ சூப்பராக நம்ம வீட்லேயே வந்து ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம வந்து சப்போட்டாவில் குல்ஃபி ஐஸ்கிரீம் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் வந்து இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஐஸ்கிரீம் வந்து எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீட்லேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணித்தாங்க. புதுசாக பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.